ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னதை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன்டா, என்னது யூகேல எல்லாம் ஹாஃப் ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்களா? ஆமாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ காய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னதை பற்றி சொல்ல வந்துருன்னா, உங்களுக்கு தெரியுமா யூகேல மட்டும் இல்லை, கனடாவில், அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸில் நீங்கள் சாமான் வாங்கணும்னு சொல்லி சொன்னால் உகந்த டைமை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு இங்கே ரெண்டு நாளை பற்றி சொல்ல போகிறேன். முதலாவது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் ஃப்ரைடே, ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாக்ஸிங் டே. உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்கிறேன். பிளாக் ஃப்ரைடேன்டா என்னென்னு சொல்லி சொன்னால் ஜீசஸை வந்து எனக்கு உண்மையாகவே ஜீரோ நாலேஜ், ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். ஜீசஸை வந்து சிலுவையில் அறைவாங்க. சிலுவையில் அரைஞ்சதுக்கு அவங்களோட மக்கள் எல்லாரும் வந்து, அதாவது அவர் தண்ட ரத்தத்தை சிந்தினவர்னு சொல்லி அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க. அந்த தேங்க்ஸ் கிவிங் டே தான் முதலாவது நாள். அதுக்கு அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது கிறிஸ்மஸ் மந்த், டிசம்பர் மாதத்துக்கு முதல் வர்ற கடைசி ஃப்ரைடே, அந்த நாளை தான் பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு இப்போ பிளாக் ஃப்ரைடே பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து பாக்ஸிங் டே. டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி, கிறிஸ்மஸ் வந்து 25th of December, 26th of December வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பாக்ஸிங் டேன்னு சொல்கிறாங்க. அந்த பாக்ஸிங் டே வந்து நார்மலாக கிறிஸ்டியன் ஃபேமிலியில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்பாங்க. இந்த பிளாக் ஃப்ரைடே இந்த அந்த நாளில் இருந்து அதுக்கப்புறம் இந்த பாக்ஸிங் டே மட்டும் இங்கே வந்து கிறிஸ்மஸ் ஷப்பிங்னு சொல்லி தெரிவாங்க. அதுக்குரிய ஷப்பிங் பண்ணுறதுக்குரிய காலமாக வந்து இவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த டைமில் இவங்க இந்த ரீட்டைலர்ஸ் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், வருஷ கடைசியும் தானே, அவங்க வந்து அவங்களோட சாமான்கள், அதாவது மிஞ்சி இருக்கிற சாமானோடு எல்லாத்தையும் வந்து விற்காமலே போனால் அவங்களுக்கு லாபம் இல்லை தானே. ஹாஃப் ப்ரைஸு கண்டாலும் சரி, 70% கண்டாலும் சரி கொடுத்து அவங்களோட கஸ்டமர்ஸ் உண்டு அவங்களுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. மற்றது வந்து அவங்களும் ஒரு ப்ரொஃபிட் உண்டு சம்பாதிக்கிறாங்க. இப்படியே நடக்கிற இந்த ப்ரோசஸ் தான் வந்து நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கிறேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஸ்மெட்டிக்கில் இருந்து, உடுப்பு கடைகளில் இருந்து, அதாவது டெக்ஸ்டைல் ஷாப்ஸில் இருந்து, அக்சரீஸில் இருந்து, நீங்கள் இப்போ பெரிய பெரிய சாமான பெட் வாங்க போகிறீங்க, ஃபர்னிச்சர்ஸ் வாங்க போகிறீங்கன்ற அதுகளில் இருந்து, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் இருந்து எல்லாத்துலேயும் வந்து சேல் போடுவாங்க. அமேசான் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து 70%, 40%, 50%னு நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. சூப்பர் ட்ரக்கில், பூட்ஸில் எல்லாம் இப்போவே செலவழிக்கிட்டாங்கன்னு சொன்னால், மூணு கொஸ்மெட்டிக் எடுத்தீங்கன்னா ரெண்டு கொஸ்மெட்டிக்கு தான் விலை, ஒன்று ஃப்ரீயாக தர்றேன். நான் அன்றைக்கி வந்து லிப்ஸ்டிக் எடுத்தேனா, மூணு லிப்ஸ்டிக் எடுக்கக்குள்ள 10 லிப்ஸ்டிக் தான் காசு எடுத்தவங்க, ஒரு லிப்ஸ்டிக்கு காசு எடுக்கல. எல்லா பிஸ்னஸ் ரீட்டைலர்ஸும் ஆஃபர்ஸ் போடுவாங்க, டிஸ்கவுண்ட்ஸ் போடுவாங்க. அவங்களோட வெப்சைட்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய ஆஃபர்ஸ், ஹாஃப் ப்ரைஸுக்கு போடுவாங்க. சம்டைம்ஸ் சில இதில் வந்து ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீன்னு சொல்லி போடுவாங்க. நீங்கள் இந்த டைமை நீங்கள் வைஸாக யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சாமான எல்லாம் இப்போவே லிஸ்ட் பண்ணி வச்சு நவம்பர் 25லேருந்து உங்களோட ஹண்டிங்கை நீங்கள் ஆரம்பிங்க. ஆரம்பித்து உங்களுக்கு தேவையான சாமான எல்லாத்தையும் விலை குறைஞ்ச இதிலேயே வாங்கிவிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே 2-3 அக்காக்கள் இருக்காங்க, அவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க இந்த டைம் பீரியடில் வந்து அவங்க வெப்சைட்ஸ்லேயும் இது வந்து ஷாப்ஸையும் வந்து எப்பயுமே வந்து ஒரு அலர்ட்டாகவே வச்சுருப்பாங்க. அதான் அங்கே வந்து ஆஃபர்ஸ் போடுறாங்கன்னு சொல்லி, அந்த ஆஃபர்ஸ் போடுற டைமில் வந்து பெரிய பெரிய உடுப்பு கடைகள்லாம் கூடி போய் தேவையான உடுப்புகள் எல்லாத்தையும் வாங்கி அவங்க ஸ்டாக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த உடுப்புகளை வந்து பிறகு வந்து அவங்களோட லேட்டர் நீ வர போகிற மந்த்ஸில் வந்து தேவைப்படுக்கல அதை யூஸ் பண்ணுறதாயும், அப்படி நிறைய சாமான லைக் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஹீட்டர், இந்த ஹேர் அயன் மிஷினுகள், ட்ரையர் மிஷினுகள், அயன் மிஷினுகள், வெக்யூம் கிளீனர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த பிளாக் ஃப்ரைடேயை வந்து அந்தளத்துக்கு செலிப்ரேட் பண்ணுறல, லைக் கனடா மாதிரியோ அமெரிக்கா மாதிரியோ வந்து அந்தளத்துக்கு வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுறல. ஆனாலும் அமெரிக்கன் கம்பெனிஸான அமேசன், அஸ்டா அப்படியான கம்பெனிஸ் ஃபஸ்ட்டுக்கு யூகேல வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட வழிக்கிட 2010லேருந்து இது அவங்களோட ஒரு ட்ரெடிஷனாக இல்லாட்டி ஒரு கல்ச்சராக மாற்றப்பட்டு இப்போ எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்துருக்கு. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அந்த வீடியோவில் பாருங்க. அப்படி ஆக்கள்லாரும் போய் வந்து அந்த சாமான்களை ரஷ் ஆகி அந்த சண்டை பிடிச்சி வாங்குற மாதிரி ஒரு வீடியோ உண்டு. நானும் பார்த்தேன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. Oh.
ரெடி, உங்களுக்கு ஏதாவது விண்டர் க்ளோத்ஸ் வாங்கணும்னு சொன்னால் இது வந்து இந்த டைமை வந்து வாய்ஸாக யூஸ் பண்ணி ஆஃபர்ஸ் போகிற நேரம் போய் நீங்கள் இந்த இதை வந்து நோட் பண்ணி வச்சு நீங்கள் அதில் சேவையான சாமான்களை வாங்கி ஸ்டாக்கில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இதைத்தான் கைஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.